ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, சங்கீதம் 89:24 வசனத்தின் வழியாக கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோடு பேசுகிறார். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் சொல்கிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உண்மையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அவனோடு இருக்கும், நம்மோடு இருக்கும், நம்ம குடும்பத்தோடு இருக்கும், நம் பிள்ளைகளோடு இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம் கொம்புகள் உயரும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோடு பேசுகிறார். சங்கீதம் 89:20 வசனம் சொல்கிறது, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த ஸ்தலத்தில் தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன் என்று சொல்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காலை வெள்ள தேவ சமூகத்துக்கு வந்திருக்க உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்டுபிடித்திருக்கிறார், கண்டுபிடித்திருக்கிறார். ஏன்னா நீங்கள் தேவ சமூகத்தை தேடி வந்திருக்கிறீங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறீங்க, கர்த்தருடைய பிரசன்னத்தில் நிரம்ப வந்திருக்கிறீங்க, கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறீங்க, ஜெபிக்க வந்திருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், இந்த நாளில் கர்த்தர் உங்களை கண்டுபிடித்திருக்கிறார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே. என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணி ஆண்டவர் இந்த காலை வேளையில் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகத்தை ஊற்றுகிற தேவன். அந்த அபிஷேகத்தை இந்த வேளையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே. நீங்கள் கர்த்தரிட சொல்லுங்க, இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், பரிசுத்த தைலத்தினால் என்னை அபிஷேகம் பண்ணுகிறீர் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது இன்னைக்கு ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகம் உங்களுக்குள்ளாய் ஊற்றப்படுவதை நீங்கள் உணர முடியும் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே. மூன்றாவதாக ஆண்டவர் சொல்கிறார், சத்ரு அவனை நெருங்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை என்று சொல்லி. இந்த பரிசுத்த அபிஷேக தைலம் நம் மேல் இருக்கிறது நிமித்தமாய் சத்ரு அவனை நெருக்குவதில்லை. இந்த நாளில் ஒரு சத்ருவின் வல்லமை கூட உங்களையோ பிள்ளைகளையோ குடும்பங்களையோ உண்டான எதுவுமே நெருக்க முடியாதபடிக்கு கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேலே இருக்கிறது கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே. நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை, ஒடுக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தரனுக்கு முறியடிப்பதற்காக நன்றி செலுத்துங்க. காரணம் உங்களுக்குள்ளாய் பரிசுத்த தைலத்தினால் ஒரு அபிஷேகம் ஊற்றப்பட்டிருக்கு. இந்த அபிஷேகம் இந்த நாள் உங்களை உயர்த்தும், இந்த அபிஷேகம் இந்த நாள் உங்களுக்கு ஜெயத்தை தரும், இந்த அபிஷேகம் இந்த நாள் சத்ருவின் கிரியைகளை முறியடிக்கும், இந்த அபிஷேகம் நியாயக்கேட்டின் மகன் ஒடுக்கத்தின் சூழ்நிலையை உடைக்கும் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே. ஆண்டவர் சொன்னது போல ஆண்டவருடைய உண்மையும் ஆண்டவருடைய கிருபையும் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரோட இருப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. எல்லா துதிகன மகிமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.